ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஞ்சர் கார்லிக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கிழி பரோட்டா. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும், 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட் பிங்க் கலர் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கி விடுங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மசாலா நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. எல்லா குழம்புக்கும் இது தாங்க ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குழம்பு நல்லாவே சூப்பராக வரும். அடுத்ததாக நீங்கள் இந்த சிக்கனை இதில் போட்டு மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் முதல்ல 1 ஸ்பூன் உப்பு போட்டேங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கன் வேகிறதுக்கு மூடி வச்சுருங்க. நான் இந்த பேன் பற்றாததுனால ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக திக்கான தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் தூவிட்டு குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக ப்ரௌனாக வறுத்துட்டு அதை இந்த குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி. நான் இங்கே ரெடிமேட் பரோட்டா யூஸ் பண்ணியிருக்கேங்க. வாழை இலையும் லைட்டாக ஸ்டவ்வில் காமிச்சு நல்லா இலக வச்சாச்சு. அடுத்ததாக பரோட்டாவை வச்சு அது மேலே இந்த சுட சுட கறி குழம்பை நம்ம ஊற்றிடலாம். அடுத்தடுத்து லேயர் பண்ணணும். அந்த மாதிரி 3 பரோட்டாவை அடுக்கி குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டிடுங்க. அடுத்ததாக 1 தோசைக்கல்லில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வாழை இலையை எடுத்து வச்சிடலாம். பொறுமையாக திருப்பி போட்டு 5-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். இந்த சுட சுட கிளி பரோட்டாவை நீங்கள் வீட்லேயே செய்யலாங்க. இதை வந்து நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நல்ல இந்த டேஸ்டியான கிளி பரோட்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.